பண்ணுறது. பின்ன எனக்கு புரியல, இது நீங்கள் வேற போர்டை வெளியே பார்த்தீங்களா, இங்கே இசை கற்றுத்தரப்படும் எல்லா விஷயமும் போட்டிருக்கலாமா, நீங்கள் பாட்டு நேராக உள்ளே வந்தீங்களா, நீங்களே பாடுவேன்னு சொல்லிட்டீங்க. பானை கற்று தரீங்களா? பானை பானை ஒன்று ஆ, பானை செய்து பானை கடை வைக்கிறீங்களா? பானை நீங்கள் சின்ன பானையாக செய்யலாம், பெரிய பானை செய்யலாம், பிசிஞ்சு மேலே ஏறி நின்று அதில் இது அது இல்லைங்க, பானையில் அடிப்பாங்க. யோ, அதை பானைன்னு சொல்லாதையா, அது கடம். கடன்லாம் இல்லைங்க, நானே வாங்கிக்கிறேன். கடன் இல்லைங்க, அதுக்கு பேர் கடம். அது பானையில் வயிற்றுக்குள்ளே வச்சு அதில் வந்து நீங்கள் வந்து வயிற்றில் அமுக்கி உள்ளே இப்படி இப்படி பண்ணி அதுக்கப்புறம் அடித்தா தான் அந்த மியூசிக் விட்டு. அது எல்லா கச்சேரியும் கேட்பாங்களா? கேட்பாங்க, அது ரொம்ப தம் பிடிச்சி பண்ணணும், அது ரொம்ப கஷ்டம். பண்ணுவீங்களா? வயிற்றுல அமுக்கி நீங்கள் பார்க்கறதுக்கு இப்படி இருக்கீங்களா? அப்போ இது சார் எது வாயில் வயிற்றுல வச்சுப்பாங்களா? அது பண்ணி வாயில் வயிற்றுலையா? வாயில் மட்டும் வச்சுப்பாங்க சார். தப்பு இல்லாது நீ கேக்குறது தப்பு இல்ல. நீ பாட போறியா இல்ல மியூசிக் ஜிம் ஜிம் இல்லங்க, தபேலா மட்டும் நீ தூக்கினு போயிருவியா? ஆ, ரெண்டும் ஒன்னு மறந்து வச்சா கூட யூஸ் ஆகுது. அப்ப ஒரே இதுல வாசிப்பாங்களா? மிருதங்கம். அது மிருதங்கம். அது அதான்பா, நீ என்ன எனக்கு உன்னை பார்த்தாலே ஒரு மாதிரியா இருக்கு, ஆப் மைண்டடா இருக்கு, ஆப் மைண்டட். இல்ல இல்ல, நான் வந்து இசை வச்சு பயங்கரமா, நான் வந்து இங்க கிளாஸ் எங்கிட்ட வந்து கேக்குறதே கிறுக்குத்தனமா இல்ல கேள்வி கேட்டுருக்கு. இல்லங்க, எல்லாரும் யூஸ் பண்ற மாதிரி, எல்லாரும் கேக்குற மாதிரி, எல்லாருக்கும் தேவைப்படுற மாதிரி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் எதுனா நீங்களே சொல்லு. ஈஸியா எத்து போனோம், எல்லாரும் கேட்கணும். கேட்கணும் ஒண்ணு இல்ல, நான் ஒரு பென் டிரைவ் கொடுக்குறேன், அதுல பாட்டு எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி எத்தும் போயிருவேன். நீ ஒன்னும் நான் பாக்கெட்ல போட்டுமே அங்க போட்டு எல்லாரும் கேட்பாங்க. பைத்தியார்த்தனமா இல்ல, ஏதாவது கஷ்டப்பட்டா தானங்க நீங்க வந்து பேர் எடுக்க முடியும், நல்லா பண்ண முடியும். டாக்டர் கிட்ட போன உடம்பு சரியில்லை. என்ன ஓ, இப்பதான் உங்க கதைக்கே வர? ஆமா, நீ இப்ப இசை கத்துக்கு வந்துட்டு உள்ள வந்துட்டு இப்பதான் சொல்ல வர. அவரு என்ன சொன்னாரு? யாரு? இசை டாக்டர் சொன்னாரு. யாருகிட்ட? என்கிட்ட சொன்னாரு. என்ன உடம்பு சரியில்லைன்னு? இசை இரு இரு, நான் கேட்கறது கரெக்டா பதில் சொல்றேன். இவ்வளவு நேரம் நீ கேட்டதுல நீ டாக்டர் கிட்ட போயிருக்க. போனேன் உனக்காக, பிரச்சனைக்காக போனேன். அப்ப டாக்டர் சொன்னாரு, டாக்டர் சொல்றது மாதிரி நீ சொன்ன உன் உடம்புக்கு பிரச்சனைன்னு. ஆமா சொன்னேன். சரி, இப்ப டாக்டர் என்ன சொன்னாரு? அவர் சொன்னாரு இசை வந்து எல்லா நோய்க்கும் மருந்து அப்படின்னாரு. சரி, ஆமா, இப்பெல்லாம் எல்லா ஹாஸ்பிட்டலையும் மியூசிக் போயிட்டு இருக்கு, ஃபாரின்லாம் அதை ப்ரூவ் பண்ணிருக்காங்க. அது அவர் எந்த இசை எல்லா இசையும் அவர் சொன்னாரு. எனக்கு நானா வெறும் இசையை கத்துக்கணும், மருந்தா மட்டும் இல்லாம அது திரும்ப சம்பாதிக்கிறதுக்கு வழியினா இருக்கு, கச்சேரிக்கும் போகணும், மருந்தா இருக்கணும். அவர் என்ன சொன்னாரு, ஒரு பேஷண்டா உள்ள போகும்போது மியூசிக் கேட்டா உடம்புக்கு ஆரோக்கியமா இருக்குன்னாரு. இசை வந்து மருந்து. இசை என்பது மருந்து. இசை தானா மருந்து? நான் சொல்றது கேட்டுக்க ஃபர்ஸ்ட். ஒரு பேஷண்டா உள்ள போறவன் ஹாஸ்பிட்டல பெட்ல படுத்துங்கிறான், ட்ரிப்ஸ் ஏறிங்குது, அப்படியே போகும்போது வயலின் நீ பேசண்டா போயிட கூடி சீக்கிரம் சொல்றது கேளு. அப்படி போய் படுத்திருக்கும் போது அந்த வீண இசையோ வயலின் இசையோ ஏதாவது சங்கீதமோ இல்ல பாட்டு அவனுக்கு பிடிச்ச பாட்டோ பாடிட்டு இருந்தா அவனுக்கு அந்த ஆரோக்கியம் ஆட்டோமேட்டிக்காக வருதுன்னு சொன்னார். அதுக்காக பேஷண்டாக போகிறவனே இசையை கற்றுக்கிட்டு அங்கேயே போய் அவனால் வாசிக்க முடியுமா? இல்லை அவன் நினச்ச மியூசிக்கை போட்டுட்டு அவனே அவனை ஆரோக்கியம் பண்ணிக்க முடியுமா? நீ கேட்குறத பார்த்தா எப்படி இதெல்லாம் கேட்கணுமா வாசிக்கணுமா? வாசிக்கணும்னு சொல்லலை, டாக்டர் வாசிக்கணும்னு சொல்லிடுவான். அப்போ எல்லாருமே மியூசிக் கற்றுக்கிட்டா அப்புறம் என்ன வருது? அவனே அவன் கற்றுக்கிட்டானா அப்புறம் எப்படி அவனுக்கு அது ஆரோக்கியமாக இருக்கும்? அடுத்தவர்கள் வாசிக்கின்ற இசையை கேட்கும்போது தான் நமக்கு வந்து இதுவாக இருக்கும், புரியுதா? அப்போ இந்த பாட்டு கேட்டால் நோய் தீருமா? இந்த பாட்டு அந்த பாட்டுலாம் ஒருத்தனுக்கு பிடிக்குதுன்னு வச்சுக்கேன், எந்த இசை? ஒருத்தனுக்கு தபேலா பிடிக்கும்பா, வெறும் தபேலா மியூசிக் மட்டும் போட்டால் கூட அவன் டபால்னு பிரிஸ்க் ஆகிடும். ஒருத்தனுக்கு வீணை இசை பிடிக்கும், அப்போ வீணையில் எந்த பாட்டு வாசிச்சாலும், வயலின் வயலின்ல நீ சொல்கிற மோர்சிங் மோர்சிங், அப்புறம் வந்து கிட்டாரில் இப்படி யாராருக்கு என்ன, நீ என்ன கேட்ட, என்ன மியூசிக்கில் கேட்ட பாட்டு? ஓங்காரநாதானு சன்மார்க்கம் மௌதானமே சங்கராபரணமோ சங்கராபரணமோ, அதுவும் நல்லா இருக்கும் சார் பாட்டு. எதுக்குல நிலுவா நம்மை உன்னை டைம் டைம் எதுக்குள்ள நிலுவா நம்மை உரம் தரதுல
காமராஜுக்கு பண்ணிருக்காது அந்த படத்துல. இல்ல இல்ல நான் என்ன சொல்றேன், அதுதான் இல்ல நான் இதுவரை அது ரைட்டு அது என்ன சொல்றேன் இருப்பா. ஆமா என்ன இசை பாட்டு காதல் ஓவியத்துல கூட நல்ல பாட்டுலாம் அது கூட கேட்கலாம்ல சார். அப்போ போய் போகல எத்தனை வேலை கேட்கணும் சார், காலில் மட்டும் கேட்டால் போதுமா, நைட்டு கேட்டால் இல்லை மத்தியானம் கேட்கணுமா? இசைக்கு காலம் நேரம் கிடையாதுப்பா. ஆ ஆனால் நீ எங்கேருந்து வந்துக்கிறேன்னு எனக்கு தெரில, நீ வந்த இடமே எனக்கு வேற மாதிரி தான் தோணுது நீ கேட்குற கேள்விலாம் பார்க்கும்போது. உன்னை எப்படி சொல்லி புரிய வைக்கிதுன்னு தெரியலையா. நீ இசை இதுப்பா இது நல்லா இருக்கா பாருங்க, பாடறியே படிப்பறியே பள்ளிக்கூடம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் நீ வாங்கவா இங்கே வா நம்ப எனக்கு அது தொண்டை கொண்டு கொஞ்சம் ஏற்கனவே கட்டின்னு இருக்குல்ல, அதை கட்டி நான் வெளியே ரிலீஸ் பண்ணிட்டேன். நீ இனிமேல் எங்கே உட்காந்து கற்றுக் கொடு, நான் அதை வெளியே போயிட்டு வரேன். என்ன நீ எங்கே போகிற என்ன இங்கே இங்கே அழுத்தினது எங்கேயோ வெளியே வருது எனக்கு. அம்மா ஏதாவது கற்றுக்கணும், ஏதாவது கேட்டு சங்கீத புருஷன்னு வரேன். பத்தீங்களா, இவன் இசை பைத்தியமாக இருப்பான்னு நினைக்கிறேங்க. இவன் எங்கேயோ போய்க்கிறான், இல்லை பைத்தியகாராசன் தப்பிச்சு வந்தானான்னு தெரில. நம்மளே ஒரு மாதிரி ஆப் மைண்டட் தான் இதை வச்சு யூஸ் பண்ணிக்கிறோம், நமக்கே யூஸ் பண்ண தெரியாது. இவன் என்னடானா இங்கே வந்து இவன் தொண்டையை வச்சுன்னு பாடுற பாட்டில் நமக்கு கொஞ்சம் நஞ்சம் தெரியாத சங்கீதமும் போதுங்க. என்ன சொல்லிக்கிறாரு டாக்டர் பெருசாக, என்ன சொல்லிக்கிறாரு அவர், வேறு ஒன்றும் இல்லைங்க. உடம்பு சரியில்லை ஹாஸ்பிட்டலில் இருந்தீங்கன்னா மியூசிக்கு கேட்டிங்கன்னா சரியாகும்னு சொல்லிக்கிறாரு யாரோ ஒரு டாக்டர்கிட்ட சொல்லி. அது உண்மைதான் தான், இசையை கேட்டால் கொஞ்சம் அப்படி இப்படி சரியாகுது உண்மை அது. அதை வச்சு நீ இவனே பண்ணணும், ஆனால் இவன் குரலில் பண்ணோம்னு வச்சுங்க அவன் 6 மாதம் கழித்து போகிறவங்களாம் அப்படியே போயிடுவானே. என்ன பண்ண பாடறியேன் படிப்பறியேன் ஏண்டா குரலாடாது, என்ன குரல் சாதாரணமாக ரோட்டில் போகிறவங்க கூட நல்லா பாடுவாங்க. பாடறியேன் படிப்பறியேன் பள்ளிக்கூடம் தானறி இப்படி சும்மா கூட ராகமே வருவானா, நல்ல வார்த்தை பாடலாம். பாடறியேன் படிப்பறியேன் பள்ளிக்கூடம் இப்படி பாடலாமாங்க. போங்கடாடி போக வேண்டியதுதான் அம்மாடி, ஏதோ நம்மளும் காலத்தை ஓட்டணுமா, அடுத்த பேட்சில் பார்த்துக்கலாம், அடுத்து வேறு ஏதாவது பாடிட்டு வேண்டாம்.